ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் இன் ஃபோவர்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் பசில் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பசில், 2 + 3 = 10, 8 + 4 = 96, 7 + 2 = 63, 6 + 5 = 66, 9 + 5 = ?? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2 + 3 = 10 நம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 2 + 9 10 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ 3 × 2 எவ்வளோ வரும்? 3 × 2 6. அப்புறம் இந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 2 ஸ்கொயர் 4. அப்போ 6 + 4 10. அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்குறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போதே வந்து அந்த ஆன்சரை நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தாவே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பசலில் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டும் வந்து நீங்களே சொல்லலாம் ஈஸியாக. இப்போ 8 × 4 32, 32 × 8 ² 64. இப்போ வந்து இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 96 கிடச்சிடும். சேம் இதே தான் இந்த தேர்ட் ரோவும் அதே மாதிரி தான், ஃபோர்த் ரோவும் அதே மாதிரி தான், சிக்ஸ்த் ரோவும் அதே மாதிரி தான். இப்போ சிக்ஸ்த் ரோ அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 5 × 9. 5 × 9 எவ்வளவு? 45 ப்ளஸ் 9 ² 81. அப்போ ஆன்சர் வந்து 81 + 45 6. 8 × 4 வந்து எவ்வளவு? 12. அப்போ 126 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பசில் என்ன கொடுத்துருக்குறாங்க? b × 3 = 6. b × 3 = 6. அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருந்ததா நம்மளுக்கு 6 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 3 எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கணும்னு பார்க்கணும். அப்போ 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குமா? அப்போ இங்கே வந்து 2 இருந்திருக்கணும். அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு வந்து 2 தான் இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா d × 2 = 8. அப்போ 8 வேல்யூ என்னவாக இருந்திருந்தால் வந்து இங்கே 8 கிடச்சிருக்கும். 4 இருந்திருந்தால் இங்கே வந்து 8 கிடச்சிருக்குமா? அப்போ டியோட வேல்யூ 4. e × 1 = 5. அப்போ இங்கே என்ன இயோட வேல்யூ என்னவாக இருந்திருந்தால் இங்கே 5 கிடச்சிருக்கும். இயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 இருந்திருந்தால் ஈக்குவல் டு இந்த இடத்துல 5 வந்திருக்கும். ஏன்னா 5 × 1 = 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா c × 4 = 12. இப்போ இதில் ஃபோரோட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கணும் பார்க்கணும். எதை மல்டிப்ளை பண்ணால் வந்து உங்களுக்கு 12 கிடைக்கும்? 3 போடலாமா? 3 × 4 = 12. இப்போ சியோட வேல்யூ வந்து 3 இருந்திருந்தால் தான் ஈக்குவல் டு 12 வந்து இங்கே வந்திருக்கும். அப்போ a × 5 = ?? சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கே ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்மளுக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, சியோட வேல்யூ, டிஇ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்போ எல்லாமே ஆர்டரில் வருதா? 2 3 4 5. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா தான் இருந்திருக்கும்? 1 தான் இருந்திருக்கும். அப்போ 1 × 5 = 5. இதுதான் வந்து 5 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தேர்ட் பஸ்ஸில் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க, சின்ன பாக்ஸ்க்குள்ளே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ரவுண்டுக்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா 49 63, இந்த ரவுண்டுக்குள்ளே 15 இருக்குது. இதில் அதே மாதிரி தான் 54 68, இங்கே 49, இங்கே ரவுண்டுக்குள்ளே 12 இருக்குது. இப்போ கீழே ரோவில் வந்து நடுவில் மட்டும் 3 8 2 9 கொடுத்துருக்காங்க. இந்த சைடு க்வெஸ்சன் மார்க், இந்த சைடு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு
இதை வச்சு நம்ம இந்த சைடு இந்த ரெண்டு நம்பரை எப்படி வந்தது நம்ம ஃபைன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4963 இருக்குது. இப்போ இந்த 12 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 3 வந்து 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 + 6 15 அந்த 15 இங்கே இருக்குது. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் இன்ட்டு பண்ணிக்கிறோம், நடுவில் இருக்கிற நம்பர் ப்ளஸ் பண்ணுறது இந்த சைடு வரும். இப்போ அதே மாதிரி அதை வச்சு இதை வந்து அதே மாதிரி பண்ணலாம். அப்போ 6 × 9 எவ்வளவு 54. அப்போ 8 + 4 வந்து 12. ஓகேவா, சேம் அதே மாதிரி தான். அப்போ 3 8 2 9 இது எப்படி வந்துருக்கு, 3 × 9 எவ்வளவு 27. அப்போ இங்கே வந்து 27. 8 + 2 எவ்வளவு 10. அப்போ இங்கே இந்த பாக்ஸ்க்குள்ள 27 வரும், இங்கே வந்து 10. இப்படி தான் வந்து இந்த மாதிரி மேக்ஸ் பசல்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th பசல். 4th பசலில் ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு 4 ரவுண்ட். இப்போ இதில் சென்டராக இதை வந்து எடுத்துக்கிறோம், மீதி இருக்கிற சுற்றி இருக்கிற 3 வந்து அது அவுட் சைடு எடுத்துக்கலாம், சென்டரை வந்து காமனாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 × 6 = 3, இங்கே 49. இந்த 3 நம்பரை வச்சு இங்கே 49 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணணும். நீங்களே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்கலாம், யோசிச்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, எப்படி வந்துச்சு 49 இந்த ரவுண்டில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2² வந்து எவ்வளவு, 2² 4 ப்ளஸ், இங்கே வந்து 6 இருக்கா, 6² எவ்வளோன்னு பார்க்கலாம், 6² 36 ப்ளஸ், இங்கே 3 இருக்குது, 3² வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும், 3² வந்து 9. அப்போ இதை வந்து ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். 36 4 ப்ளஸ் பண்ணோம்னா 40 40 + 9 வந்து 49. அப்போ 49 வந்து இந்த இதுக்கு ஆன்சர் வந்து 49 இங்கே இருக்குது. இப்போ இதை வச்சு சேம் இந்த இந்த ரவுண்டை வந்து நம்ம இப்போ இங்கே 57 இருக்குது, இங்கே 1, இங்கே வந்து 9 இருக்கு, 57 வந்து அதே மாதிரி தான் நம்ம அப்போ எல்லாமே ஸ்கொயர் பண்ணணுமா, அப்போ வந்து 1² 1 தான் வரும், 9² வந்து 81 வரும், 57² வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 4 9. ஆல்ரெடி வந்து 57² வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கு அதனால இந்த நம்பர் வந்து 57² வந்து 3 2 4 9 போட்டேன். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 3 2 4 9 கூட ஒரு 82 வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு 3331 வந்து கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த பசலுக்குண்டான ஆன்சர், பசலோட ஆன்சர் 3331. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5th பஸ்ஸு. 5th பஸ்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்கலாம், 3 × ஸ்டார்னாவே நம்ம வந்து அது இன்டூவாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ 3 × 3 = 6, 4 × 4 = 12, 5 × 5 = 20, 6 × 6 = ? சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 3 × 3 6 எப்படி வந்துச்சு பார்ப்போம், 3 × 3 9 தான் வரும், அப்போ எப்படி 6 வந்துருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 3 × 3 எவ்வளவு, 9 9 மைனஸ் இந்த 3 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும், இது என்ன 3 தான், இந்த 3 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 9 வந்து 3 போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 6 கிடைக்கும், அந்த 6 தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி 4 × 4 எவ்வளோ வரும், 16 மைனஸ் இந்த 4 தான் வந்து காமன், 4 இப்போ எவ்வளோ வரும், 16 + 4 போச்சுன்னா 12, அந்த 12 தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி 5 × 5 எவ்வளவு, 25 25 மைனஸ் இங்கே வந்து காமன் நம்பர் 5 அந்த 5 இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ 25 மைனஸ் 5 போச்சுன்னா 20, அந்த 20 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ நம்ம இந்த ரோவை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 6 × 6 எவ்வளவு, 36
மைனஸ் காமன் நம்பர் சிக்ஸா, சிக்ஸு. அப்போ 36 மைனஸ் சிக்ஸு 30. அப்போ 30 தான் வந்து நம்ம இந்த பஸ்ஸுக்கோட ஆன்சர். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம தமிழ் இன்ஃபோவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.